இந்தியன் கவர்மெண்ட் விஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் யார் கவர்மெண்ட் அமைக்க போறாங்கன்னே தெரியல. ஸோ ஒரு பக்கம் இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கு, இவ்வளோ ஓட்டு வந்துச்சு, இவங்க அவங்க பக்கம் போறாங்க, இவங்க பக்கம் வராங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் நியூஸ்ல கவர் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ், முக்கியமாக அவங்கள பத்தி பேச போறோம். இன்வெஸ்டர்ஸ் பக்கம் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மெயின் வியூ எதை பத்தி இருக்கு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் எப்போ ரைஸ் ஆகுது, எப்போ டவுன் ஆக போகுது, இதனால நம்ம என்ன ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம், ஓகே இருக்கிற ஸ்டாக்ஸ் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் நிறைய நியூஸ் சேனல் நீங்க பார்க்கலாம், இந்த ஒரு நியூஸை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. எப்படி வந்து இந்த கட்சி உள்ள வாக்குகள் வாங்கிச்சு, இவங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்றது ஒவ்வொரு நியூஸ்லையும் வந்துட்டு இருக்கிற மாதிரியே எல்லா நியூஸ்லையும் சொல்லக்கூடிய டெய்லி நியூஸ் என்ன அப்படின்னா, பங்கு சந்தைகள் இவ்வளோ புலிகள் உயர்ந்தது, பங்கு சந்தைகள் இவ்வளோ புலி கீழே போச்சு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை யாருமே தவிர்க்க முடியாது. ஏன் இதை சொல்லணும், ஆக்சுவலி கோல்டு ரேட் ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாருமே சரி தங்கத்தை வந்து சேமிக்கணும், தங்கம் வாங்கணும் அப்படின்றது நினைப்பாங்க. அஃப்கோர்ஸ் தங்கம் வில ஏறுது இறங்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நின்றுட்டு நியூஸில் என்னப்பா வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க. ஆனால் பங்குச்சந்தைன்னு வரும்போது பெரும்பாலானவர்கள் அதை கவனிக்கவே மாட்டாங்க. ஆனால் சில விஷயங்கள், அதாவது நீங்கள் தங்கத்தில் ஒரு முதலீடு போடுறீங்க, ஒரு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் வருடங்கள் ஆகும், அஃப்கோர்ஸ் 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ ஆகும். சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏதாவது வார் நடக்குது, இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது, இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக மேலே போகும், கீழே இறங்கும், அந்த மாதிரிலாம் இருக்குன்றதை பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே கோல்டு வந்து எப்படி ஏறுது இறங்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது அது யாருமே பெருசாக கண்டுக்கிறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. ஆனால் கோல்டு ரிட்டர்ன்ஸை விட ஷேர் மார்க்கெட்லையோ ஸ்டாக் மார்க்கெட்லையோ டைம் பார்த்து போட்டவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அது வெரி ட்ரூ. ஸோ ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, அது ஒன்று முன்னாடியே சொல்லிடுறேன். நானும் ஒரு பிகினர், எனக்கு ஏற்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த சில விஷயங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லி கண்டிப்பாக எதுலேயும் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஓகே இது போகலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் கட்ஸோடு மூவ் ஆன் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிறேன் இதை வாங்க அது வாங்குன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அதை நம்பாதீங்க, இது ஒரு டிஸ்க்ளைமராகவே எடுத்துக்கோங்க. அது ரொம்ப காமனான திங், யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஓகே அது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் அதில் இன்வால்வ் ஆகுங்க. ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட் பாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டர்ஸுமே சரி ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் பேச போகிறோன்னு சொன்னேன். இந்த எலெக்ஷன், அதாவது 2024 இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அவேர் ஆகிருப்பாங்க. யார் அவேர் ஆகிறாங்களோ இல்லையோ, யார் உஷார் ஆகிறாங்களோ இல்லையோ, இந்த இன்வெஸ்டர்ஸ், இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து ரொம்பவே உஷாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகுது மேலே போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம்னாலையும் சரி, கோல்டுமே சரி, இல்லை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுமே சரி, ஹை கெயின்ஸ் வாங்கும்போது அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தானோ அப்படின்றது நினைப்பாங்க. நிறைய பேர் இந்த நியூஸ்லாம் கேட்கும்போது கோல்டு ரேட் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு 2 சவரனும் 1 சவரனும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுதான் புத்திசாலித்தனமும் அதுதான் ப்ராஃபிட் நினைப்பாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. கோல்டு ரேட் வந்து கீழே போகும்போது ரொம்ப ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது, இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இட்ஸ் குட் ரிட்டர்ன்ஸ் நான் சொல்வேன், இட்ஸ் குட் பிக்னு சொல்வேன். ஏன்னா உதாரணத்துக்கு 2020 and 2019 இந்த 2 இயர் எடுத்துப்போம். இந்த 2 இயரில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கீழே போச்சு, இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு கீழே, மிக மிக கீழே போச்சுன்னு சொல்லலாம். அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப குட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்னு சொல்லலாம். 2022 அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இந்தியனோட ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அவ்வளோ கீழே போகல, கோவிட்ல போன டைம் அளவுக்கு போகல. ஏன்னா டெய்லியும் அப்போ கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் ஸ்டாக்ஸ் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புதுசாக இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து தட்ஸ் எ பிரில்லியன்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ கூட கரண்ட்டாக இந்த எலெக்ஷன் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி வந்து, அதாவது இந்த கருத்து கணிப்புலாம் வந்துச்சுல, அந்த டைமில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹையில் போச்சு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து திருப்பி ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இந்த கருத்து கணிப்பில். அப்படின்னும் போது மோடி கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் போட்டாங்களோ, யார் கூட ஒப்பந்தம் போட்டாங்களோ, அதெல்லாம் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அதானி இருக்கார் அப்படின்னா அதானி கூட சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க ஆட்சி திருப்பி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ நிறைய பேர் அதை பிலீவ் பண்ணி நிறைய பேர் அந்த ஒரு ஸ்டாக்ஸில் வந்து அதானி பவரோ அந்தமாதிரி ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆகும்போது இந்த ஷேர் மார்க்கெட்ஸுன்றது பூம் ஆச்சு, திருப்பி அதே கவர்மெண்ட் தான் வரப்போகுதுன்றனால இப்போது எலெக்ஷன் ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் டே. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது
இப்போ தெரிஞ்சிடும் இவங்களும் ஆஃபில் இருக்காங்க, இவங்களும் ஆஃபில் இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு கவர்மெண்ட்டும், ராகுல் காந்தியுமே சரி இல்லை மோகனி அவர்களுமே சரி, ரெண்டு பேரும் சரிசமமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ அதானியில் நம்ம வாங்கி வச்சிருக்கோம், இவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருப்பாங்களா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படின்னா, இப்போ மோடி கவர்மெண்ட் வரல அப்படின்னா, இப்போ ராகுல் கவர்மெண்ட் வராங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை புது ப்ராஜெக்ட்ஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் பயந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவங்க ஷேர்ஸை வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க திருப்பி ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரமாட்டாங்கன்றது கிடையாது. அஃப்கோர்ஸ் லாஸ்ன்றது நடக்க போகுது, ஷேர் மார்க்கெட்ன்றது கீழே போக போகுது இந்த பர்டிகுலர் டேயில். அப்போது இனிஷியலாகவே அவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் ஆஃப் த டேலேயே எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேயில் அவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கல அப்படின்னாலும் பெரிய லாஸ்ன்றது இருக்காது. ஸோ அதனால் அந்த டைமில் எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் எப்படி கொஞ்சம் அதாவது கீழே போயிடும்ல, அன்றைக்கி ஃபுல் டேயில் அவங்க ஸ்டார்ட் இந்த மார்னிங்கே அந்த ஷேர்ஸை விற்றுட்டு ஒதுங்கிடுவாங்க. இப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது கீழே போயிட்டே இருக்கும். அப்போ எண்ட் ஆஃப் தி டே ஒரு 3:00 டூ 2:30 வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஹோல்ட் ஆகும். அதாவது இப்படி கீழே இறங்கிட்டே இருந்தது ஒரு சர்டைன் வேல்யூ வந்து ஹோல்ட் ஆகும். அப்போது வந்து திருப்பி அவங்களோட மணி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது நெக்ஸ்ட் டேயில் வந்து திருப்பி ஆரம்பிக்கும் போது கீழே போகவும் சான்சஸ் இருக்குது, மேலே வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே சான்சஸ் இருக்குன்றப்போ அவங்க வந்து திருப்பி மார்னிங் போய் பார்ப்பாங்க. அப்போ மார்னிங்கும் ஏறல அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல திருப்பி ஹோல்ட் பண்ணுறதுக்கோ இல்லை திருப்பி எடுத்ததுக்கோ சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல சைன் இருக்குது, இன்றைக்கி நல்ல க்ரீன் சிக்னலில் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. சில பேர் அந்த கீழே போச்சுல எவர் லைக் 52 weeks இல்லாத அளவுக்கு, 54 weeks இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து கீழே போயிருக்குமா அந்த பர்டிகுலர் டேயில் அப்படின்னும் போது அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 1 week பிஃபோராக இருந்த அந்த ஒரு வேல்யூக்கு வந்துட்டால் கூட அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ஒரு டைமில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கூட. ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கீழே போயிருக்கோ அதை பிக் பண்ணி அதுக்கு முன்னாடி 1 week முன்னாடி என்ன வேல்யூவில் இருந்துச்சோ அந்த வேல்யூ வந்தால் கூட அவங்களால ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. நான் கோவிட் டைம் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், ஏன்னா அந்த டைமில் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போச்சு. அப்போ எனக்கு வந்து பெருசாக கெயினிங்ஸ் கிடையாது, ஏர்னிங்ஸ் கிடையாது, அண்ட் ஆல்சோ எனக்கு அவ்வளோ பெரிய விவரமும் தெரியாது. ஸோ இது பண்ணணும் இப்படி பண்ணணும், சிப்புனா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஃபியூச்சர் லிஸ்டிங்னா நான் இந்தமாதிரி இந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அப்படின்னும் போதே அந்த ஒரு விஷயத்தை அந்த கோவிட் டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ கீழே போகிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி நல்ல கெயின்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நிறைய ஸ்டாக்ஸ், அண்ட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்டும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் அதிகமாக போயிருக்கு. ஸோ அப்போ முன்னாடி எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்னிங் போட்டவங்க எல்லாருக்குமே குட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் இது தெரியாது, ஏன்னா நாளைக்கு கூட திருப்பி கீழே போகலாம். ஸோ ஒரு ஆஃப் த சான்சஸ் தான், எப்போவுமே நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ லாங் டேர்முக்கு நம்ம வைக்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலுமே சரி, கோல்டாக இருந்தாலுமே சரி, எஃப்டியாக இருந்தாலுமே சரி, இல்லை எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் எதுவாக இருந்தாலுமே சரி, லாங் டேர்ம் உங்களோட ஹோல்டிங் இருந்தால் மட்டும், லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அல்லது நீங்கள் ப்ராஃபிட்டே நார்மலாக பார்க்க முடியும். நீங்கள் அடிக்கடிக்கு எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ப்ராப்பராக அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ல இவ்வளோ போட்டி இவ்வளோ கெயின்ஸ் வந்திருக்கு, நான் எக்ஸிட் ஆனால் கூட எனக்கு இவ்வளோ லாஸ் தான் கிடைக்கும், அப்போது நான் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டோட நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் அடிக்கடிக்கு எக்ஸிட் ஆகலாம், அடிக்கடிக்கு உள்ளே வரலாம். பட் அந்த ப்ராப்பரான தெளிவு இல்லைன்றப்போ மோஸ்ட்டாக அதை ஹோல்ட் பண்ணுறது 4 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ்க்கோ ஹோல்ட் பண்ணி அப்புறம் எடுக்கிறது தான் என்னோடய பெட்டர் சாய்ஸ்னு சொல்லலாம், அதுதான் பெட்டர் பிக்கும் கூட. ஸோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் குட் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒரு நீங்கள் வந்து நம்மளை கோல்டு பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்காது அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன், மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், மேபி இந்த ஒரு விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இந்த கோவிட் டைம் என்ன ஆச்சு, நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்கள்ல க்ரீன் இண்டிகேஷன் வரும்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ கோல்டு ரேட்டோ ஏறும்போது அன்றைக்கி தான் நம்ம வாங்குறது நல்லதுப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பட் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. என்றைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டோ இல்லை கோல்டு ரேட்டோ கீழே போதோ அன்றைக்கி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த நெக்ஸ்ட் வீக் முன்னாடி வீக் இருந்த அந்த ப்ரைஸுக்கு போனாலே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ முன்னாடி இருக்கிற அந்த வீக் ப்ரைஸ்க்கு போதும் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். ஸோ அப்போ இன்னும் குட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பர் டேல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.